அதாவது சின்ன விஷயம் பெரிய பலனை கொடுக்கும்னு சொல்லுவா. நமக்கு நிறைய காரியங்கள் தடங்களாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறது? இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். திருஷ்டிகள் போகிறதுக்கும் முடக்கமான காரியத்துக்கும் இன்றைக்கி ஒரு பரிகாரம் சொல்லித்தர ரொம்ப விசேஷகரமான பரிகாரம் தான் அது. ஒரு குங்குமம் எடுத்துக்கோங்க, லேசாக அதில் ஜலத்தை விட்டுக்கோங்க. அந்த குங்குமத்தில் ஜலத்தை விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கற்பூரம் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த கற்பூரத்தை மனசார வேண்டிக்கோங்க, நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்படி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த கற்பூரத்தை மூணு தடவை சுற்றணும். இப்படி மூணு தடவை சுற்றி முழுசாக சுற்றி உடம்பு முழுக்க சுற்றி சுற்றி இந்த கற்பூரத்தை ஏற்றி நல்லா பிரார்த்தனை பண்ணி டப்புன்னு அந்த குங்குமத்தில் இருக்கக்கூடிய எதுக்கு போட்டுரும். இதுக்கு எந்த தெய்வத்தை வேண்டிக்கணும் அப்படின்னா, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி விஷ்ணு பரமேஸ்வரர் பிரம்மா இப்படி வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம். நான் சொல்கிற விஷயம் தாந்திரிகம் படித்தவாளுக்கு ரொம்ப அற்புதமாக புரியும். இது எதுக்கு பண்ணுறோன்னு, உடம்பில் இருக்கக்கூடிய நோய், உடம்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி போயிடுங்க. முடக்கமான காரியங்களுக்கெல்லாம் இது அற்புதமான பிராயசம். அதுக்கப்புறம் அந்த குங்கும தண்ணியை நேராக கொண்டு போய் கொஞ்சம் தூரம் தள்ளி ஊற்றி விட்டு வரும்போது கைகால் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வரணும். இந்த பிராயச்சித்தை நீங்கள் பண்ணி பாருங்களேன், அன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் இந்த பரிகாரம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகம்.